வணக்கம் நேர்களே, இது உங்கள் சமான்ஸ் வியூ. இன்னைக்கு வீட்டு வரி எப்படி ஆன்லைன்லயே நம்ம கட்டுறதுங்கிறத பாக்க போறோம். நிறைய பேரு வீட்டு வரி கட்டுறதுக்கு வெளியே இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டருக்கு இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி எங்கேயும் போகாம நம்ம வீட்டுல இருந்து நம்ம மொபைல் போன் மூலமாட்டே உங்க வீட்டு வரிய நம்ம பே பண்ணிக்கலாம். அந்த வீட்டு வரி எப்படி பே பண்றதுங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். சில சமயம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பார்த்து பயன்படட்டும். நம்ம சேனல்ல இது போல நிறைய வீடியோ இருக்கு. நம்ம சேனல்ல இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய இது போல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேர்களே, வீடியோக்குள்ள போலாம். மொபைல் போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ குரோம் ப்ரௌசர்ல TNURBANEPAY இப்படி அடிச்சு சர்ச் பண்ணீங்க. சர்ச் பண்ணா முதல்ல மேலேயே இப்படி வந்துடும், TN.GOV.IN அப்படி சொல்லி வந்துடும். இதுதான் நம்ம கிளிக் பண்ணி போனோம். இதனுடைய லிங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கலாம். கிளிக் பண்ணி உள்ள போன உடனே இப்படிதான் இருக்கும், கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதுல போய் நம்ம ஏற்கனவே இந்த வெப்சைட்டை லாக்இன் பண்ணி வச்சிருந்தோம்னா உங்க மொபைல் நம்பரும் உங்க பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சா கோடு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு புதுசா லாக்இன் பண்ணி இது பண்ணோம்னா இந்த சைட்ல பாருங்க, நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, இந்த குயிக் லிங்க் கீழே அதை கிளிக் பண்ணி அவங்க கேட்கிற டீட்டெயில் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இல்ல நமக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டாம், ஒன்லி நம்ம பே மட்டும் பண்ணா போதும்னா குயிக் பேன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, மேல இருந்து நாலாவது இந்த குயிக் பே கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ரெஜிஸ்டர் எதுவுமே பண்ண வேணாம். இதை பார்த்த உடனே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் சப்ளை, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், நான் டேக்ஸ் இப்படி பஞ்சனா இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் இப்ப பே பண்ண போறோம், நம்ம வீட்டு வரி தான் இப்ப பே பண்ண போறோம். அதை கொடுத்துட்டு அதர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிக்ல இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல கோயம்புத்தூர் கார்பரேஷன் பில்டிங், கோயம்புத்தூர் கார்பரேஷன் விஎல்டி இப்படி இருக்கு. நீங்க ஒருவேளை அந்த அந்த கோயம்புத்தூர் செக்ஷனாக இருந்தா அதை கிளிக் பண்ணிக்கங்க. மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த அதர் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அசைன்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்க பழைய ரெசிப்ட்ல இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கங்க. அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா முதல்ல ஒரு மூணு நம்பர் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு அடுத்து ஒரு மூணு நம்பர் இருக்கும், அப்புறம் ஸ்லாஷ் போட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நம்பர் இருக்கும். இப்படிதான் அந்த நம்பர் வரிசை இருக்கும். அந்த நம்பர் உங்க பழைய ரெசிப்ட நீங்க எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா இருக்கும், நீங்க பாருங்க. அந்த நம்பரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி கீழே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம கடைசியா பே பண்ண டீட்டெயில் வந்துடும், லாஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி வந்து ரெசிப்ட் நம்பரு, அசைன்மெண்ட் நம்பரு, ரெசிப்ட் டேட்டு, அமௌண்ட், நம்ம என்னது அது ரெசிடென்ஸா இல்ல ஷாப்பா இப்படி எல்லாம் அந்த டீட்டெயிலு, ஸ்டேட்டஸ் சக்சஸ் ஏற்கனவே நான் பே பண்ணதுனால அந்த இது வந்து சக்சஸ் சொல்லி வருது. பக்கத்துல பிரிண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பழைய ரெசிப்ட் கழிஞ்ச மாதிரி நம்ம கெட்டின ரெசிப்ட் நம்ம கையில இல்ல இப்ப வேணும் அப்படின்னா அதுல போய் அதை பிரிண்ட கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேக்குறாங்க பிரிண்ட் கொடுத்தா பிரிண்டர் வேணும்ல நமக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்டர் வேணும், இல்லாம நம்ம போன்லயும் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கும் அந்த பிரிண்ட கிளிக் பண்ணுங்க. எப்படி சேவ் பண்றதுன்னு சொல்றேன். பிரிண்ட கிளிக் பண்ணோம்னா இப்படி பிரிண்டிங் ஆப்ஷன் வரும். இதுல நீங்க மேல பார்த்தோம்னா அதுல வந்து அந்த பிரிண்டர் சிம்பிள் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதையே கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட் கொடுக்கற மாதிரியே நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சைட்ல பார்த்தோம்னா டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல பிரிண்டர் நேம் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல சேவ் அஸ் PDF அதை கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணா உங்க மொபைல்ல போய் சேவ் ஆகிடும். நம்ம எப்ப வேணாலும் நம்ம மொபைல் போனை ஓபன் பண்ணி ஈஸியா பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம இப்ப கரண்டா பே பண்ணக்கூடிய டீட்டெயில பாக்குறதுக்கு அந்த பிரிண்டர் பேஜ்ல இருந்து நம்ம கேன்சல் கொடுத்து வெளியே வந்துட்டு அந்த பேஜ்லயே கீழே வந்துக்குங்க. அப்புறம் அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தோம்னா நம்ம இப்ப கரண்டா என்ன பே பண்ணணும், எந்தெந்த வருஷத்துக்கு பே பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம காட்டும். இந்த கீழே உள்ள லைன்ல பாருங்க பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் பேயபிள் அமௌண்ட் அப்படின்னு இருக்கு. இதை நம்ம இதுதான் நம்ம இப்ப கெட்ட வேண்டிய பே அமௌண்ட். நம்ம இந்த அமௌண்ட இந்த பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க கெட்டுறதா இருந்தா என்டர் பண்ணி கெட்டிக்கலாம், இல்லாட்டி நீங்க எப்ப உங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப கெட்டிக்கிறீங்க. நான் வந்து எப்படி கெட்டணுங்கிறத நான் இதில் ஷோ பண்ணி காட்டுறேன். அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல எல்லா டீட்டெயிலும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கேப்சா கோடு என்ன கீழே இருக்கலாம், இதை பார்த்து அப்படி கேப்சா கோடு கொடுத்துருங்க.
கேப்சா கோடுக்கு எடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு 6 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதை வேணா ரீட் பண்ணி பாத்துக்கங்க. பார்த்துட்டு ஐ அக்ரி அந்த டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்த உடனே நம்ம எதுல பே பண்ண போறோங்கிற பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, உங்கள்ட்ட எது இருக்கோ அது மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். அப்படி பே பண்ணிக்கங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இது போல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.